அனைவருக்கும் வணக்கம். தெளிவின் வழி அப்படின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக பிரபஞ்சம் குறித்தும் பிரபஞ்சத்தின் அடிப்படை விதிகள் குறித்தும் இறைவன் குறித்தும் நமது மனித வாழ்வை தீர்மானிக்கும் காரணிகளின் அடிப்படை குறித்தும் விவரிக்கும் ஒரு தளம். நம் சமூகத்தில் உள்ள நம்பிக்கைகள் எந்த அளவுக்கு ஒரு மனிதருடைய பலத்தை குறைக்கின்ற விதத்திலும் சுயத்தை சுருக்குகின்ற விதத்திலும் ஏன் எத்தகைய இறை விளக்கங்களே அந்த இறைவனை உணர்வதற்கும் தடையாக உள்ளது என்பதை நான் பார்த்த அனுபவத்தில் என் தேடலின் வாயிலாக நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை சமர்ப்பிக்கும் ஒரு சந்தர்ப்பம் இது. தெளிவின் வழி வேறு ஒரு மதத்திற்கோ வேறு ஒரு தெய்வத்திற்கோ அல்லது வேறு ஒரு சமயத்திற்கோ வழிபாட்டு முறைக்கோ அல்லது வேறு ஒரு மனிதருக்கோ உங்களை பயப்படுத்தாமல் உங்களின் நிஜம் எவ்வாறு கட்டமைக்கப்படுகின்றது, உங்களுடைய வாழ்க்கையின் உருவாக்கம் உங்களுடைய 100% சக்தியை கொண்டே உங்களுக்கு செல்வத்தையும் உங்களுக்கு வறுமையும் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆகையினால் அந்த 100% சக்தியை எவ்வாறு நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு ஒரு நேர்மறையான வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதை ஞாபகப்படுத்தும் ஒரு முயற்சி இந்த தெளிவின்படி. ஸோ அதன்படி இந்த வார டைட்டில் வந்து ஆன்மீகத்தில் ரகசியம் அதிசயம் அமானுஷ்யங்கள் உண்டா அப்படின்றது தலைப்பு. பொதுவாக நம் சமூகத்தில் நிறைய நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம், ஷேர் பண்ணுறாங்க. இப்போது ஒரு வழிபாட்டு முறை, அதாவது மதத்திற்குள் நாம் செல்ல வேண்டாம், பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது இந்த ஆலயத்திற்குள்ளோ அல்லது வழிபாட்டு ஸ்தலத்திற்குள்ளோ வந்து ஒரு பெரிய அறை இருக்கின்றது, அது வந்து யாரும் திறக்க மாட்டாங்க. இல்லைன்னா மலைக்கு மேல் வந்து ஒரு ஒரு கோவில் இருக்கின்றது, அதற்கு 7 மேல் யாரும் போக மாட்டாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது, இந்த கோயிலுடைய இந்த அறையை மட்டும் திறக்க மாட்டாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருந்தாலும் சரி அல்லது மதமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான செய்திகளை நாம் அடிக்கடி நம்ம பார்க்குறோம். இன்னொன்று அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சில ப்ரோக்ராம் டிவி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடு இரவில் பூஜை செய்யும் சத்தம் கேட்கின்றது, அதாவது வந்து ஒரு தெய்வம் வந்து இரவில் வந்து நடமாடும் ஒரு அதிசயம் நடக்கின்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். அமானுஷங்கள் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள், அதாவது ஒரு இந்த இடத்திற்கின்ற ஒரு அமானுஷம் இருக்கின்றது, சித்தர் வந்து பூஜைகள் செய்யும் இடமாக இருக்கின்றது, இப்படி அனைத்து விதமான ஒரு நம்பிக்கைகள். அதாவது இதை சரி தவறு என்று பார்ப்பதற்கு பதிலாக உயரிய பரிமாணத்தில் உள்ள தெய்வங்கள் இந்த அதிசய ரகசியமாகட்டும் அதிசயமாகட்டும் அமானுஷ்யமாகட்டும் அதை அவர்களுடைய பார்வையில் எவ்வாறு விளக்குகின்றார்கள் என்றால், இந்த ரகசியமோ அதிசயமோ அமானுஷ்யமோ இருந்தால் இருந்து விட்டு போகின்றது, அதை பற்றி உனக்கு என்ன கவலைன்னு தான் கேட்குறாங்க. ஏனென்றால் அவர்கள் சொல்வதை பிரபஞ்ச விதியின் உட்பட்டு சொல்லும் பொழுது ரகசியம் என்ற ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்திலேயே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தை நீங்கள் ரகசியம் என்று கருதுகின்றீர்களோ அந்த ரகசியமான ஒரு பொருளையோ அல்லது ஒரு விஷயத்திற்குண்டான அலைவரிசையோடு உங்களுடைய உடல் மனத்தின் அலைவரிசை மேட்ச் ஆகும்போது அந்த உண்மை உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு ஆலயத்திற்குள் ஏதோ ஒரு பூஜை ரூமில் பூட்டி இருந்திருக்கலாம், அதுக்குள்ளே ஏதாவது சில விஷயங்கள் இருந்திருக்கலாம், அது ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நம்மளுடைய பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வந்து ஒரு மிகப்பெரிய ரகசியமாக கூட காமிச்சிருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் மறந்து விடாதீர்கள், நீங்கள் உங்களுடைய அலைவரிசை அந்த ரகசியத்தை அறியும் பொருட்டிருந்தால் அந்த தெய்வமே உங்களிடம் அது சொல்லிவிடும், கனவில் குறிப்பாக உணர்த்திவிடும். வலிமையுள்ளது, அதை பெற்றுக்கொள்ளும் தகுதியில் நீங்கள் இருக்கும்பொழுது அந்த உண்மை தெரிந்துவிடும் உங்களுக்கு. அதாவது அந்த உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பது வந்து இஃப் இட் இஸ் ரெலவெண்ட் அண்ட் அப்ரோப்ரியேட், அதாவது அந்த தெய்வத்தால் இது சொல்லப்பட வேண்டும் என்றது வந்து உங்களுடைய விதி கட்டமைப்பின்படி அல்லது உங்களுடைய பாதைக்கு அது வழிவகுக்கும் உகந்ததாக இருக்கும் என்று தீர்மானம் செய்தால் அது அந்த தெய்வமே கூட சொல்லிவிடும். கனவில் சொல்லலாம், ஏன்னா கனவில் இருந்து தான் உங்களுக்கு எல்லா பேருத்துக்கும் வந்து தெய்வங்கள் கனவில் தான் வருகின்ற, நிஜத்தில் வருவதில்லை இல்லைங்களா. காரணம் என்னென்னு சொன்னால் அந்த கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆஸ்ட்ரல் ரியலுக்கு வந்து அதிக அலைவரிசை உண்டு. ஸோ அதனால் அந்த உயரிய பரிமாணத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து மனிதர்களுடைய அந்த உடல் மனத்தோடு தொடர்பு கொள்வதை காட்டிலும் அவர்களுடைய கான்ஷியஸ்னஸ் வந்து ஆஸ்ட்ரல் ரியலில் இருக்கும் பொழுது அந்த கனவு லோகத்தில் அந்த சஞ்சரிக்கும் பொழுது அந்த அலைவரிசையோடு அவர்களால் ஓரளவுக்கு பொருந்தி போக முடியும் என்பதால் வந்து பார்த்திங்கன்னா முக்காவாசி பேர்த்துக்கு வந்து
ஒரு தெய்வம் கனவுல வந்துச்சு, ஒரு விஷயம் கொடுத்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரகசியம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு வந்து அதிகம் நீங்கள் வந்து மதிப்பு தர தேவையில்லை. ஒரு காலத்தில் வந்து அரசியல்வாதிகள் என்ன வேணாலும் பேசினாங்க, அப்போ இது வந்து சரியாக தவறான்னு சொல்லி அதை ஒரு விவாத பொருளாக ஏற்றுக்கொள்வதில்லை மக்கள். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு அரசியல்வாதி போய் சொன்னார்னு சொன்னால் அடுத்த 5வது நிமிடத்தில் அதற்குண்டான பதில் வந்து மக்களை கொடுத்து விடுகின்றார்கள். அப்படிங்கும்போது வந்து இங்கே ரகசியம் என்பது வந்து கட்டி காக்க முடியாது. ஏன்னா அந்த ரகசியத்து எதையும் மறைக்க முடியாது அப்படின்ற ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸில் மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா. அது போலத்தான் அது இதற்கு மேலும் அவர்கள் ரகசியமாக இருந்தால் மட்டுமே அவர்கள் வந்து அந்த மக்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு போவாங்க. அதுவும் மக்களுடைய கலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் உயரும்போது ரகசியம் என்ற ஒன்று இருக்காது. ஸோ அந்த தெய்வங்கள் சொல்லக்கூடிய விஷயம், ரகசியம் என்பதற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய புள்ளி வைக்க தேவையில்லை. அதனுடைய அலைவர் நீங்கள் உங்களுடைய அலைவரிசை விரிவாக்கம் செய்யும்போது எந்த ரகசியம் உங்களுக்கு புலப்பட வேண்டுமோ அந்த ரகசியம் உங்களுக்கு புலப்பட்டுவிடும். அதே மாதிரி தான் வந்து இந்த அதிசயம், அதாவது வெளியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் அதிசயம் என்று நம்பி, இப்போ ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு மலை மேலே இருக்க கோயிலில் ஒரு சித்தர் வந்து பூஜை செய்கிற மது கேட்குது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க. அப்போ பொதுவாகவே நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து, ஓ இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த இடம், நாம் அந்த கோயிலுக்கு போனோம்னு சொன்னால் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் தீந்துடும் அப்படி நினைப்பதில் ஒன்றும் தவறில்லை. உங்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த தெய்வத்தை போய் கும்பிடணும்னு நீங்கள் தாராளமாக கும்பிடலாம். ஆனால் அந்த அதிசயம் என்றால் என்ன அப்படின்றதுல ஒரு கேள்வியை வந்து உயரிய பரிமாண தெய்வங்கள் கேட்குறாங்க. அது என்னன்றதை நான் இப்போ அடுத்தது விளக்குறேன். அதே போலத்தான் இந்த அமானுஷ்யமும். இப்போது ஒரு ஆலமரத்தினுடைய விதையை ஒன்று எடுத்துக்கங்க. அதை வந்து ஒரு 100 விதைகளை வந்து ஒரு பொட்டணமாக கட்டி ஒரு பழத்தின் பேக்கில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டு முதலாளி வச்சுருக்காருன்னு வைங்க. அது எவ்வளவு ஒரு இடங்கள் ஆனாலும் அந்த விதையில் எந்த விதமான மாற்றமும் ஏற்பட போவதில்லை இல்லைங்களா. விதை விதையாகவே இருக்கும். ஆனால் அந்த விதையை வைத்திருக்கக்கூடிய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஓனருக்கு, அந்த அதை உரிமை கொண்டாடுபவருக்கு வந்து அதனுடைய வீரியம் என்ன என்பது தெரியும். உதாரணத்துக்கு அந்த ஆலமரத்தினுடைய விதையிடம் நீங்கள் பேசுகிறீர்கள்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சுக்கோங்களேன். அதுகிட்ட போயிட்டு நீ வந்து ஒரு இமயம் போல் உயர்வாய் அப்படின்னு சொன்னால் அது நம்பாது. நான் இதுவரைக்கும் நான் வளரவே இல்லை, நான் அப்படியே தான் இருக்கேன், நான் எப்படி இமயம் வைத்து வளர முடியும்? வளர்ந்தால் ஏதோ ஒரு அங்குலம் வளரலாம், 2 அங்குலம் வளரலாம், இப்படி தான் சொல்லும். காரணம் என்ன? அது போலத்தான் நம்மளுடைய இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்சனாலிட்டி கன்ஸ்ட்ரக்ட் கோணங்களாலும் விளக்கங்களாலும் நம்பிக்கைகளாலும் நிறைந்தவை இந்த உடல் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் மட்டுமே அது கவனத்தில் கொண்டிருக்கும். எதிர்காலம் என்பது வந்து அதனால் யூகிக்க முடியாது. ஆல்மோஸ்ட் பெரும்பகுதியான நேரங்களில் அதனால் யூகிக்க முடியாது. அது நம்மளுடைய ஆத்மசக்தியினுடைய வேலை. இதை நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். ஏன் இந்த உதாரணத்தை நான் வந்து இந்த அரச வந்து அதாவது ஆலமரத்தினுடைய விதையினுடைய உருவா இது சொன்னேன்னு சொன்னால், அந்த விதையானது நிலத்தில் ஊன்றப்படும் வரை அது தான் யார் என்ற ஒரு விஷயத்தை அது அடையாளம் கண்டுகொள்ளப் போவதில்லை. அது அதனுடைய அனுபவத்தில் வராது. அந்த ஹவுஸ் ஓனர் எடுத்துகிட்டு போய் அதை விதையை ஊன்றி அதை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டாரானால் தன் சுய வளர்ச்சியை அது காணும். அப்படித்தான் இந்த ரகசியம், அதிசயம், அமானுஷ்யம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து தெய்வங்கள் விளக்குறாங்க. எப்போது ஒரு மனிதன் வந்து தனக்கு எது அதிக உற்சாகத்தை கொடுக்கின்றதோ, தனது உற்சாகத்தில் கவனம் செலுத்தும் போது, உற்சாகத்தில் அவனுடைய பாதை பயணிக்கும் போது, அவனுடைய வேட்கையில் அவனுடைய பாதை பயணிக்கும் பொழுது, அதாவது ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி போகும் பொழுது தான் அவன் தன்னுடைய அலைவரிசையை உயர்த்தி கொள்ள முடியும். அப்போது தான் தனக்குள் இருக்கும் அந்த விதியினுடைய ரகசியத்தை அவன் உணர்ந்து கொள்ள முடியும். பெரும்பகுதி மக்கள், அதாவது நான் இதை ஜட்ஜ்மெண்ட்டாக சொல்ல, பட் இருந்தாலும் அந்த உயரிய பரிமாண தெய்வங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பகுதி மக்கள் தன் விரிவாக்கத்திற்கான எந்த முயற்சியும் செய்யாமல், அதாவது எப்படி வந்து அந்த ஆலமரத்தின் விதை வந்து வீட்டுக்குள் அடங்கியிருந்ததுன்னு சொன்னால், அந்த பாலத்தின் பேக்லேயே அடங்கியிருந்ததுன்னு சொன்னால் தன்னுடைய வளர்ச்சி இதுதான் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடும் இல்லைங்களா. அதாவது அதனுடைய வளர்ச்சி அது காணும் வாய்ப்பை அது பெற்றிருக்காது. அதே போலத்தான் நம்மளுடைய நம்பிக்கைகள் எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அந்த நம்பிக்கையிலிருந்து பெறப்படும் எண்ணங்களும் உணர்வுகளும் நடத்தைகளும் எதிர்மறையாகவே இருக்கின்றதால் உங்களுடைய விதியில் இருக்கக்கூடிய நீங்கள் யார் என்ற ரகசியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் வாய்ப்பை உங்களுக்கு நீங்கள்
ஏற்படுத்தி கொள்வதே இல்லை அப்படின்னு தான் வந்து அந்த உயரிய பரிமாண தெய்வங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்களுடைய உற்சாகத்தில் நீங்கள் நிலை பெற்றிருக்கும் போது, உங்களுடைய ஏகாந்தத்தில் உங்களுடைய கவனம் செல்லும் போது, உங்களுடைய வேட்கையின் உங்கள் கவனம் செல்லும் போது, அப்போது தான் தாமரை இதழ் விரிவதைப் போல நீங்கள் யார் என்ற உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். உன் ரகசியத்தை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நீ வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிந்து கொள்வதால் எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. ஆஸ் அ இன்ஃபர்மேஷனாக அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒருவேளை வெளியில் இருக்கக்கூடிய ரகசியங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக அது உங்களுடைய ஆர்வமாக இருக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய விரிவாக்கத்துக்கு உதவி செய்யலாம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய ரகசியங்களோ, அந்த அதிசயங்களோ, அமானுஷ்யங்களோ நம்மை விட சக்தியானவைன்னு சொல்லி உங்களுடைய உள் உணர்வை மதிக்காமல் நீங்கள் அதனிடம் சரணடையும் போது அதனால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் ஏற்பட போவதில்லை. நீங்கள் வழிபடலாம், நீங்கள் உங்களுக்கு வந்து பிரயாணங்கள் செய்யலாம், பிரார்த்தனைகள் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் மொத்தத்தில் உங்களுடைய ரகசியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழவே இல்லை என்பது தான் அர்த்தம். அதனால் அதாவது அதனுடைய முழுமையை நீங்கள் உணரவில்லை என்பது அர்த்தம். ஸோ இதுதான் அந்த ரகசியமும். அந்த அதிசயம் என்பது என்னென்னா உங்களுடைய வளர்ச்சி. அதாவது ஓ, நான் இவ்வளோ வளர்வேனா, எனக்குள் இவ்வளோ வீரியம் இருக்கின்றதா, நான் ஒரு சிறு விதையாகத்தான் இருந்தேன், நான் எப்படி இவ்வளோ வளர்றேன் அப்படின்னு சொல்லி அதனுடைய அதிசயத்தை அதனே உணரும் ஒரு வாய்ப்பு. அப்போது நீங்கள் உங்களுடைய ஹையர் வைப்ரேஷனில் இருக்கும் பொழுது தான், உங்களுடைய புலன்கள் கூர்த்தீட்டப்படும் போது தான் உங்களுடைய விதியின் மனோன்னதத்தையும் உங்களுடைய ஆற்றலையும் உணர்ந்து கொள்ளும் அதிசயத்தை காண்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் வேறு எதுவும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அம்சம். அதாவது உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய முழுமையை நீங்கள் காணும் பொழுது நீங்கள் யார் என்ற உண்மை உங்களுக்கு புலப்பட்டுவிடும். அதாவது நீங்கள் வேறு எதுவும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தின் ஓர் அம்சம். இந்த பிரபஞ்சம் முழுக்க இருப்பது ஓர் மூலப்பொருள் மட்டுமே. அந்த ஓர் மூலப்பொருள் மட்டுமே தான் வெவ்வேறு அலைவரிசைகளில் வெவ்வேறு படைப்புகளாக இருக்கின்றன. இங்கே இரண்டாவது போன்ற படைப்புகள் வந்து கோடிக்கணக்கான படைப்புகள் இருப்பதைப் போல ஒரு காட்சியை இது கொடுத்தாலும், ஏனென்றால் ஒவ்வொன்றும் தனித்துவமானவை, ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான அலைவரிசையை பெற்றிருக்கின்றன. ஆனால் அதன் மூலம் என்பது வந்து ஒன்றுதான், ஒன்றுதான் அனைத்தும், அனைத்தும் தான் ஒன்று அப்படிங்கிறதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய வீதி. அதுதான் அந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியும் கூட. அப்படி உங்களுடைய நீங்கள் யார் என்ற அமானுஷத்தை உங்களுடைய வளர்ச்சியின் மூலமாக, உங்களுடைய ஆர்வத்தின் மூலமாக மட்டுமே தான் கண்டுகொள்ள முடியும். அப்போது தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து அது பிறப்பின் நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். அதாவது உங்களுடைய எதற்காக நான் பிறந்தேன், நான் ஏன் படைக்கப்பட்டேன், நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த பூமியில் அப்படின்றதுக்கு உண்டான விடை என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்கள் முழுமையை ஆராயும் அந்த ஒரு பிரயாணத்தில் இருக்கின்றீர்கள். ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு தனித்துவமான பார்வையின் மூலமாக, தனித்துவமான கோணங்களின் மூலமாக நீங்கள் யார் என்ற அந்த ரகசியத்தையும் அதிசயத்தையும் அமானுஷ்யத்தையும் உணர்ந்து கொள்கின்றீர்கள். அமானுஷ்யம் என்பது வெளியில் 1000 அமானுஷ்யங்கள் இருந்தாலும் நீங்கள் யார் என்ற அந்த அமானுஷ்யத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளாதவரை உங்களுடைய வாழ்க்கை என்பது வந்து முழுமையை அல்லது பூர்த்தியை அடையாது என்பதே வந்து அந்த உயரிய பரிமாண தெய்வங்களுடைய கருத்து. அதனால் உற்சாகமாக இருங்கள், பாசிட்டிவாக இருங்க. பாசிட்டிவாக எந்த விஷயம் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குதோ, ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குதா, நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குதா அப்படின்றத சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். பாசிட்டிவ், அதாவது நல்ல சக்தி கெட்ட சக்தின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒருங்கிணைக்கும், ஒற்றுமைப்படுத்தும், ஒரு விரிவாக்கம் செய்யும் ஒரு சக்தி. துண்டிக்கும், சிதைக்கும், அதே மாதிரி வந்து டிஸ்கன், அதாவது வந்து பிரிக்கும் ஒரு சக்தி வந்து நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தாலும் சரி, யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, உங்களுக்குள் எந்த விதமான சக்தியை அது ஊக்குவிக்கின்றது அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னு சொன்னால், நீங்கள் எதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். அதனால் பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ், ஆக்ட் ஆன் யுவர் எக்ஸைட்மெண்ட், ஃபாலோ யுவர் பேஷன். உங்களுடைய வாழ்க்கை இப்போதே திறந்து கொள்கின்றது. எப்படி வந்து நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னு சொன்னால், அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுடைய கேட்டுக்கு, அதாவது அந்த கண்ணாடிக்கு முன்னாடி செல்லும்போது தான் அந்த கண்ணாடி விரிவடையும். அப்போது தான் நீங்கள் உள்ளே என்ட்ராக முடியும். கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னீங்கன்னு சொன்னால் அது மூடியே இருக்கும். அதுபோல் உங்கள் வாழ்க்கையினுடைய உற்சாகத்தை நீங்கள் எப்போது அந்த உற்சாகத்தில் அடியெடுத்து வைக்கின்றீர்களோ, அப்பொழுதே உங்கள் வாழ்க்கை திறந்து கொள்ளும் என்ற உண்மையையும் ரகசியத்தையும் அதிசயத்தையும் அமானுஷ்யத்தையும் அந்த உயரிய பரிமாண தெய்வங்கள் விளக்குகின்றார்கள். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்று நீங்கள் தாராளமாக ஃபேஸ்புக் பேஜில் வந்து தெளிவின் வழி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் க்வெஸ்சன் பண்ணலாம். உங்களுடைய ஆன்மீக நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம்.
என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணலாம், உங்கள் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். உங்களுடைய